சென்னை மேற்கு மாவட்டம் திருவல்லிக்கேணி பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு விழா நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே எங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே, அதுவும் தயாநிதிமாறன் அவர்களுடைய தொகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே ஒரு புறம் மகிழ்ச்சி என்றாலும், இந்த நிகழ்ச்சியிலே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்களோடு கலந்து கொள்வதிலே மற்றற்ற பெருமை பெருமிதம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடைய தொகுதிக்கு பிரச்சாரம் செய்ய செல்வது என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் பெயரை சொல்லும் பொழுது ஒரு திரைப்படத்தின் மிகப்பெரிய கதாநாயகனுடைய பெயரை சொன்னால் எப்படி அதிருமோ அது போல அந்த தொகுதியே அதிரும். அப்படிப்பட்ட வரவேற்பை அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர். எப்படி மக்களின் செல்வாக்கை பெற வேண்டும், ஒரு மாவட்ட கழக செயலாளராக மக்களுடைய பிரதிநிதியாக அந்த மக்களோடு வாழ்ந்து அவர்களுடைய அன்பை ஆரவாரத்தை அரவணைப்பை அவர்கள் கொண்டாடக்கூடிய அளவிலே ஒருவர் செயல்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லித்தரக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய ஒருவர் தான் அண்ணன் ஐபி அவர்கள். அதனால ஒவ்வொரு முறையும் அங்கே அவருடைய அந்த பகுதிக்கு சென்று அவருடைய பெயரை சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய கரவொலியை கேட்கும் பொழுது அந்த ஒவ்வொரு கைத்தட்டலிலும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெருமிதத்தை என்னால் காண முடியும். தன்னுடைய சகோதரனை இப்படி ஆரவாரத்தோடு அவர்கள் கொண்டாடுகிறார்களே என்று அந்த ஒவ்வொரு கைத்தட்டல் ஒலியிலும் தலைவர் கலைஞர் அவர்கள் நிச்சயமாக எத்தனையோ கூட்டத்தாங்க அவர் பேசியிருப்பார், எவ்வளவோ முறை இவருடைய பெயரை அங்கே எடுத்து சொல்லியிருப்பார். ஒவ்வொரு முறையும் அங்கே அந்த கைத்தட்டல் எழும் போது என்னுடைய தம்பிக்கு இவ்வளவு பெருமையா என்று அவ்வளவு பெருமையோடு அவர் அங்கே நின்று கொண்டிருப்பார். அதைத்தான் நான் இன்றும் ஒவ்வொரு முறையும் அங்கே செல்லும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பொங்கல் என்று சொல்லும் பொழுது நமக்கு தமிழ் புத்தாண்டு என்பதும் நம் மனதிலே இருக்கக்கூடிய ஒன்று. தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே பொங்கல் திருநாளை அவருக்கு மற்ற பண்டிகைகளை எல்லாம் கொண்டாடி பழக்கம் இல்லை. அவர் கொண்டாடக்கூடியது இந்த பொங்கல் திருநாள் தான், உழவர் திருநாள். நாம் அத்தனை பேரும் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாள் இந்த பொங்கல் திருநாள். அதே போல இந்த பொங்கல் திருநாளை தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழருடைய புத்தாண்டாக அறிவித்து அதை தொடர்ந்து கொண்டாடினார்கள். இது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மனதிற்கு மிக நெருக்கமான ஒரு பண்டிகை, ஒரு கொண்டாட்டம், ஒரு விழா. அந்த விழாவிற்கு இங்கே துரை அவர்கள் இந்த அளவிற்கு முயற்சி எடுத்து இவ்வளவு சிறப்பாக அதை கொண்டாடி கொண்டிருப்பதை காணும் பொழுது மற்றற்ற மகிழ்ச்சியும் என்னோடு இருக்கக்கூடிய ஒருவர் இவ்வளவு சிறப்பாக செயல்படுவதை பார்க்கும் பொழுது பெருமையும் கொள்கிறேன். இந்த பொங்கல் என்பது நமக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியை பெருமையை தரக்கூடிய பொங்கல். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம்
தமிழகத்தின் அரணாக நின்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பொங்கல் திருநாள் இந்த ஆண்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பொங்கல். தமிழர்களுடைய உரிமை, தமிழர்களுடைய பெருமை, தமிழர்களுடைய சுயமரியாதை, தமிழர்களுடைய மொழி, தமிழர்களுடைய இனம், அடையாளம், இது அத்தனைக்கும் சில பேர் சவால் விட்டுவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் சில நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாடுன்னு ஏன் சொல்லணும், தமிழகம் என்று சொல்லலாமே என்று அறிவித்த பொழுது தமிழ்நாடே கொந்தளித்தது. நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு கோபத்தோடு அதற்கு பதிலுரைத்தார்கள். அதற்கு பிறகு சில நாட்களுக்குள் ஆளுநர் நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு என்று விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்திலேயே தமிழ்நாடு 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 என்று சொல்ல வைத்த மண் இந்த தமிழ்நாடு. இப்படி தமிழ் மொழிக்கோ தமிழர்களுக்கோ நம்முடைய இன உணர்வுக்கோ ஒரு சவால் என்று வரும் பொழுது அதை எதிர்த்து எழக்கூடிய முதல் குரல் தமிழ்நாட்டின் குரல் அண்ணன் தளபதி அவர்களுடைய குரலாகத்தான் எப்பொழுதும் இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்று சொன்னார்களோ அதே போல நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆட்சியாக அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி, யாராக இருந்தாலும் இந்த நாட்டின் பிரதமராக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் எந்த அமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டை எதிர்த்து ஒரு சொல்லை சொன்னால் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்று நாடே தமிழகம் என்ன சொல்கிறது, தமிழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது என்பது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே மிக முன்னோடியான ஒரு திட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டம் என்னவென்றால் காலை உணவு திட்டம். பள்ளிக்கூடங்களிலே பிள்ளைகளுக்கு மதிய உணவு திட்டத்தையும் நம்ம தான் கொண்டு வந்து நம்முடைய நீதி கட்சி ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம். அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அதற்கு பிறகு வந்த ஆட்சிகளில் எல்லாம் அது தொடரப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் அதை உண்மையான சத்துணவு திட்டமாக மாற்றி தந்தார்கள். இன்று அதை தாண்டி பள்ளிக்கூடத்திலேயே படிக்க போகக்கூடிய அந்த மாணவர்களுக்கு காலை உணவு அதை தர வேண்டும் என்று அந்த திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு பல மாநிலங்கள்ல வந்து இதுல இங்க இதை எப்படி செய்றீங்கன்னு படிச்சுட்டு போகக்கூடிய அளவிற்கு சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. அதை தாண்டி பெண்கள், இங்க இத்தனை சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு பஸ்ல நகர்ப்புற பேருந்துகள்ல கட்டணம் கிடையாது. கூட வர உங்க மகனுக்கோ கணவனுக்கோ அண்ணனுக்கோ அப்பாவுக்கோ தான் கட்டணம். நம்ம எந்த நேரத்துல நினைச்சாலும் பையில காசு இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நினைத்த பொழுது பஸ்ல ஏறி போகக்கூடிய அளவிற்கு நமக்கு ஒரு விடுதலை உணர்வை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஒரு வீட்டுல பெண்கள் மேல் படிப்பிற்கு போக வேண்டும் என்றால் போராடணும், செலவாகும் வாங்க, கஷ்டம் வாங்க, நீ போயிட்டு வர்றதுக்கு செலவு கொடுக்க எனக்கு காசு இல்லைன்னு வாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய வகையிலே அரசு பள்ளிகளிலே படித்திருக்கக்கூடிய பெண்கள் உயர்கல்விக்கு போக வேண்டும் என்றால் நீங்க படிக்கிற வரைக்கும் படிங்க, ஒரு சகோதரனாக ஒரு தந்தையாக நின்று உங்கள் செலவிற்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி. அதனால நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், தமிழ்நாட்டின் எதிர்காலம் வளர்ச்சி, அதே நேரத்திலே நம்முடைய இனமானம், சுயமரியாதை, மொழி உணர்வு,
இது அத்தனையையும் பாதுகாக்க கூடிய, அடுத்த தலைமுறைக்கான கனவுகளை நிஜமாக்கக்கூடிய ஆட்சியாக இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய திராணி இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி நிச்சயமாக இந்த ஆட்சியின் சான்றிதழாக வரக்கூடிய தேர்தலிலே இந்த நல்லாட்சிக்கு மக்கள் தரக்கூடிய பாராட்டு பத்திரமாக வரக்கூடிய நம்முடைய மக்களவை தேர்தலிலே இந்த பகுதியில் மட்டுமில்லை, அண்ணன் ஐபி அவர்கள் சொன்னது போல நாம் போட்டியிடக்கூடிய நம்முடைய கூட்டணி போட்டியிடக்கூடிய அத்தனை இடங்களிலும் வெற்றி நமதுதான், 40 நமதே என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்டுவோம். நன்றி. பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம்.